வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாம்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்டு கிடச்சிருக்க அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி பி பி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்ட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டியுமே ஃபீஸ் எதுவுமே இல்லை எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு இருபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு பிளஸ் படிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நிறைய அலவன்சஸுமே இருக்கும் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பர்மனென்டான கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிபிலிட்டி பற்றின டீடைல்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சிம்பல் பிரஸ் பண்ணி ஆளுகிறோட ேஷனா செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் ஆகாமல் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிக்ராம் குரூப்லாம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் இல்லைன்னா அப்ளை லிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டெஸ்கிரிஷனையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஏஐஸ்சி சென்டர் சவுத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பர்மனென்ட் போஸ்டிங் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க குக்கில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் எம்டிஎஸ் சௌகிதரில் ஒரு வேக்கன்சிஸ் சிவிலியன் மோட்டார் டிரைவரில் இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் கிளீனருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸ் ஃபயர் இன்ஜின் ட்ரைவருக்கு ஒரு வேக்கன்சிஸ் ட்ரேட்ஸ்மென் மேட்டில் எட்டு வேக்கன்சிஸ் மொத்தம் நாற்பத்தொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வரைய பிரிச்சும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் குக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் மோட்டார் டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பத்தொன்பத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் டேர்னஸ் அலவன்ஸ் அதர் அலவன்சஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு எம்டிஎஸ் போஸ்ட் கிளீனர் போஸ்ட்டு ட்ரேட்ஸ்மெண்ட் மேட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஃபயர் இன்ஜின் டிரைவர் போஸ்ட்டுக்கு இருபத்தொயிரத்தி எழுநூறுபா சேலரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லாமே பர்மனென்ட் போஸ்டிங் தான் ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா கேட்டரிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து குக் போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இந்தியன் குக்கிங்ல உங்களுக்கு நாலேஜ் அண்ட் ப்ரொஃபிஷன்சி இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அது எம்டிஎஸ் போ ஒர்க்கில் உங்களுக்கு ப்ரொஃபிஷன்சி ட்ரேட் ஒர்க்கில் ப்ரொஃபிஷன்சி இருக்கணும் அதே மாதிரி சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் லைட் மோட்டார் வெஹிக்கல் ஹெவி மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும் உங்களுக்கு அடுத்து கிளீனர் கேட்டகரி இதுக்குமே நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிட்டு ட்ரேட் ஒர்க்கில் ப்ரொஃபிஷியன்ட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபயர் இன்ஜின் டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ட்ரேட் ஒர்க்கில் ப்ரொஃபிஷன்ஸி இருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங்கில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரேட்ஸ்மென் மாதிரி லேபரில் இதில் வந்து இந்த போஸ்ட்டுக்கு டென்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி லேபர் ஒர்க்கில் உங்களுக்கு ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ட்ரேட் ப்ரொஃபிஷன்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு சில போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ட்ரேட்ஸ்மென் மேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் டிரைவர் இந்த ரெண்டு போஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் என்ண்டூரன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேட்டரிங் சிவிலியர் சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் குக்கு எம்டிஎஸ் க்ளீனர் ஃபயர் இன்ஜின் ட்ரைவர் ட்ரேட்ஸ்மென்ட் மேட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிவிலியன் மோட்டார் டிரைவர் போஸ்ட்டு மட்டும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஓபிசினா த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூ கேட்டகரி அந்த டென் இயர்ஸ் இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் அப்புறம் ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட்டு இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்யூட் பண்ண போறாங்க ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் தான் இது ஓகேங்களா இந்த படி படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் சிலபஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸுமே வரப்போகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு அனுச்சிட்றேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுங்கிற லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரெஸுக்கு அதாவது ஃபஸ்ட்டே உங்களுக்கு அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அவங்க சொல்லியிருக்க டேட் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ப்ரா அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிடுங்க ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்மிக்குமே ஃபீஸ் எதுவுமே கேட்கல நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண அதாவது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுங்கிற லிஸ்ட் அவுட்டுமே இங்கே இருக்குது ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு என்னென்ன வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிடுங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் முன்னாடி என்வெலப்ல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க பர்மனெண்டான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜு ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோடய லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரெஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க இந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ் ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்ருக்குங்க இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்